அஸ்மத் குருப்யோ நமஹ. ஆண்டாள் நாச்சியார் திருமொழி 3 10. நேத்தி 9வது பாசுரம் பத உரை பார்த்தோம். அதில் வியாக்கியானம் ரொம்ப அழகாக இருக்கும். அதையும் பல ஸ்ருதியும் இன்றைக்கி அனுபவிக்கலாம். கஞ்சன் வலை வைத்த அன்று காரிருள் எல்லில் பிழைத்து நெஞ்சு துக்கம் செய்ய போந்தாய் நின்றைய கன்னியரோமை அஞ்ச உறப்பாள் அசோதை ஆணாட விட்டிட்டிருக்கும் வஞ்சகப் பேச்சு பாலுண்ட மகிமையிலி கூரைத்தாராய். மகிமையிலி, ஆக்சுவலி மசுமையிலின்னு சொல்ல மகிமையிலின்னு சொல்ல, மசுமையிலின்னா வெட்கமற்றவனே. என பூதனையின் ஏமாற்றம் செய்வதற்காக வந்த பூதனையின் பாலை குடித்தவனே, வெட்கமற்றவனே. யசோதை தாய் இருக்கும்போது யாரோ ஒருத்தி வந்து கொடுக்குறான்னா அவகிட்ட போய் சாப்பிட்டியே. ஆனாட அசோதை அஞ்ச உரைப்பால் ஆனாட விட்டுட்டிருக்கும். யசோதை வந்து பயப்படுறாளாம், அம்மம் தரவர்த்துக்கே பயப்படுறா. ஏன்னா ஒரு பேயாய் வந்தவள் முளை உண்டவன் அப்படின்னு யசோதைக்கே பயம். உன்னை ஆண்மையுடன் திரியும்படி விட்டுவிட்டாள், ஆனந்தமாக இருக்கிறாள். இந்த சிறுமிகளான எங்களுடைய நெஞ்சில் துக்கத்தை வளர்த்த வந்தாய் நீ. கம்சனால் தடுக்கப்பட்டிருந்த அந்த இருட்டிலே தப்பிச்சிட்ட, கருத்த இருட்டை உடைய அந்த நாளில் நீ தப்பித்தாய். உயிர் பெற்று பிழைத்து நின்றவன் இப்பொழுது நாங்கள் நின்று நடு தண்ணீரில் நின்றிருக்கிறோம். ஸோ வெகு காலமாக சிறையில் அடைத்த உன் தாய் தந்தைகளை கஞ்சன் வலைப்படுத்தி இருந்தபோது அங்கே பிறந்த நீ அப்போதே அவர்களை அழித்திருக்க வேண்டும். ஏதோ எங்களது பாக்கியம் அந்த ராத்திரியில் யசோதை கிட்ட வந்து இங்கே வளர்ந்து எங்களுக்கெல்லாம் நண்பனாகி அப்படியான இப்படி நாங்கள் கழித்திருப்பதற்கு நேர் மாறாக நீ செய்யும் விஷமத்தனங்கள் எங்களை வருத்துகிறது. கன்னிகளான எங்களை ஆடையின்றி நிற்க வைத்து நெஞ்சு துக்கப்படுத்தவே தான் நீ வந்தாயோ என்று நான் நினைக்க வேண்டியிருக்கிறது. இந்த துக்கத்தை வெளியில் கூட சொல்ல முடியாத வெக்க கேடு நாங்கள் நெஞ்சில் நிறுத்தி கொள்ள வேண்டியிருப்பதால் இது நெஞ்சு துக்கமாகவே வளர்கின்றது, வெளியில் சொல்ல முடியாது. ஏகாந்தமாக யசோதையுடன் போய் முறையிடலாம்னா அவளும் பயப்படுறா உன்னை பார்க்குறதுக்கு. ஆனாட விட்டுட்டிருக்கும், ஏன்னா உனக்கு வந்து அனுகூலரான யசோதை கிட்ட சொல்ல முடியாது. சரி, பிரதிகூலரான கம்சன் கிட்ட போய் சொல்லலாமா? அவன் என்ன செய்ய முடியும்? அவன் சிறையில் இருந்த போதே பிறந்த சமயத்திலேயே அவனை நீ ஜெயித்து மாறிவிட்டாய். அவனோ அந்த ஊரை விட்டு வெளியே வரமாட்டான். சரி, யசோதையை விட அனுகூலர் யார்? கிடையாது. இப்படி இருக்கும்போது நாம் யார்கிட்ட போய் சொல்லுவோம்? ஆனாட விட்டுட்டிருக்கும், ஆண்மையின் மிகுதியால் உன்னை இஷ்டப்படி திரிய விடுகிறார்கள். ராமன் சொன்னானா, என் தகப்பனாரே வந்து உங்களை காத்திருக்க வேண்டும் அப்படின்னு மகர்ஷிகள் கிட்ட தண்டகாரண்யத்தில். நானாவது முன்னமே வந்து இதனை தெரிந்து வந்து நீங்கள் கஷ்டப்படுவதை வந்து காத்திருக்க வேண்டும். இப்போது நீங்கள் பிரார்த்தித்து கொண்டு நீங்கள் உங்கள் அடியெல்லாம் இந்த இடத்துல அடிபட்டிருக்கு, அந்த இடத்துல அசுரர்கள் பண்ணியிருக்கான் காண்பித்த பிறகு நான் காக்க நினைத்தேனே ஒழிய முன்னரே நான் கடமையை செய்யவில்லையேன்னு வெக்கமாக இருக்குன்னு சொன்னாரான் ராமன். அந்த மாதிரி உனக்கு எங்களை காக்கவில்லையே என்று வெட்கம் வருமா? வர வேண்டும் இல்லையா? உன் பிறப்பு வேறு, பெற்ற தாயின் பாலை விட்டு பேச்சு முளை உண்டவன் நீ. பிள்ளைகள் பிற ஸ்திரீகளின் ஸ்தன்யத்தை பாலை போய் சுகமாக பருகுவார்களா? இப்படி செய்தோமே என்று உனக்கு வெட்கம் உண்டா? இவ்வளவு தீமை ஏறி செய்கிறாய் நீ. எங்களிடமுடைய உள்ள மோகத்தினாலே மறைந்து வந்து மரத்தில் ஏறி இருளில் ஒளிந்து ஆணாட விடப்பட்டவன் செய்யும் விஷமத்தனங்களை செய்கிறாய். பலர் பார்த்திருக்கும் இந்த இடத்தில் நீ செய்யும் செயலுக்கு உனக்கே வெட்க வர வேண்டும். வரவில்லையே அப்படின்னு அழகாக சொல்கிறா ஆண்டாள். அடுத்தது பலஸ்ருதி. கந்தியரோடு எங்கள் நம்பி கரியபிரான் விளையாட்டை பொன்னியல் மாடங்கள் சூழ்ந்த புதுவையர்கோன் பட்டன் கோதை இன்னிசையால் சொன்ன மாலை ஈரைந்தும் வல்லவர்தாம் போய் மன்னிய மாதவனோடு வைகுந்தம் புக்கிருப்பாரே. கன்னியரோடு எங்கள் நம்பி கரியபிரான் விளையாட்டு, ஆயர் சிறுமியர்களோடு எங்கள் சுவாமி கல்யாணகுண பரிபூர்ணன் கருத்தமேனியன் அழகன் உபகாரகன் பரம உபகாரகன் சர்வேஸ்வரன்
கண்ணன் அவன் செய்த விளையாட்டு திவ்ய லீலைகளை பற்றி, பொன்னியல் மாடங்கள் சூழ்ந்த புதுவையர்கோன் பட்டன் கோதை, பொன்னின் சுபாவமுள்ள உப்பரிகை மாளிகைகள் சூழப்பட்ட ஸ்ரீவில்லிபுத்தூர் சுவாமியான பட்டநாதன், வில்லிபுத்தூர் பட்டநாதன் பெரியாழ்வார் மகளான கோதை என்ற நான், இன்னிசையால் சொன்ன மாலை ஈரைந்தும் இனிமையான ராகத்துடன் இயற்றின இந்த 10 பாடல்களையும் கற்றவர்கள் பிரகிருதி மண்டலத்தை கடந்து இந்த பூலோக இந்த பிரபஞ்சத்தை கடந்து ஸ்ரீவைகுண்டத்தில் புகுந்து அங்கே நிலை பெற்று விளங்கி ஸ்ரீயப்பதியோடு கூடி கழித்திருப்பர் அப்படிங்கிற ஆண்டாள். இந்த இடத்துல விளையாட்டு அப்படின்னு அதாவது புடவைகளை கை கொண்ட கண்ணனிடம் கன்னிகள் கேட்கும் வகைகளை கூறும் இந்த திருமொழிக்கு அவன் செய்த அருளின திவ்ய லீலைகளை அனுசந்திப்பதிலே நோக்கு அந்த விளையாட்டு அந்த லீலை. கன்னிகளிடம் உள்ள இடம் போய் கண்ணன் செய்த விளையாட்டை நினைப்பவர்கள் அவன் நிலைத்திருக்கும் இடம் அதாவது ஸ்ரீவைகுண்டத்துக்கு போய் பிராட்டியைப் போல் அவனோடு கூடி கழித்திருக்கப் பெறுவர்கள் அப்படிங்கிறது பலஸ்ருதி. இந்த திருமொழியால் கண்ணன் கோபகன்னிகைகளின் புடவைகளை ஆடைகளை அபகரித்ததை சொல்லி வெகு பிரசித்தமான இந்த வரலாற்றைப் போலவே மணல் வீடை சிதைத்ததும் சிற்றில் சிதைத்ததும் நடைபெற்றதாக கொள்ளுங்கள் அப்படின்னு தெரிவிக்கிறார். இந்த விளையாட்டுகள் அதாவது அகங்களிலும் ஆற்றங்கரைகளிலும் தேவதாந்திர பூஜையில் இழிந்த கோபிகள் ஆயர் பெண்கள் அவர்களையே கொண்ட மணாளன் நிச்சயம் நம்மையும் கொள்வான் என்பது கோதையின் கருத்து. அவர்களையே அப்படி தேவதாந்திரத்தை பூஜிக்கும் ஆயர் பெண்களையே அதாவது அனுகிரகிக்கும் கண்ணன் என்னையும் அனுகிரகிப்பான், ஏன்னா நான் அவனையே நம்பியிருக்கிறேன், நாராயணனே நமக்கே என்று இருக்கிறேன், நிச்சயமாக என்னையும் கொள்வான்னு கோதையின் கருத்து. அடியேன் ஆழ்வார் ஆண்டாள் திருவடிகளே சரணம். தன்யோஸ்மி.